ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் எல்லோரும் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் 200வது பர்த் ஆனிவர்சரி ஆஃப் லூயிஸ் பிரெய்லி அவருக்காக வெளியிடப்பட்ட இந்த 2 ரூபாய் நாணயத்தை பற்றி நான் பேச போகிறேன். இந்த நாணயம் வந்து 2009ஆம் ஆண்டு அச்சிட்டு வெளியிடப்பட்டது. இது மெட்டல் பார்த்திங்கன்னா ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செய்யப்பட்டது. வெயிட் பார்த்திங்கன்னா 6 கிராம் எடை உள்ளது. டைமீட்டர் வந்து 27 mm. ஷேப் வந்து சர்க்குலர், அதாவது ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும். இந்த நாணயம் வந்து லூயிஸ் பிரெய்லி, அதாவது பார்வையற்றவர்களுக்காக எழுத்தை கண்டுபிடித்த பிரெய்லி அவருடைய நினைவாக அச்சிட்டு வெளியிடப்பட்டது. லூயிஸ் பிரெய்லி வந்து 4 ஜனவரி 1809ஆம் ஆண்டு ஃப்ரான்ஸில் வந்து பிறந்தார். அவருடைய நினைவாக இந்த நாணயத்தை 200வது பர்த் ஆனிவர்சரியில் இந்த நாணயத்தை இந்திய அரசாங்கம் 2009ல் அச்சிட்டு வெளியிட்டாங்க. அவர் ஆப்போஸில் பார்த்தீங்கன்னா பாரத் என்ற ஹிந்தி என்ற இந்தியாவில் எழுதியிருக்கும். சென்ட்ரலில் வந்து அசோக சின்னம் இருக்கும். 2 என்ற டினாமினேஷன் இருக்கும். ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய இமேஜ், லூயிஸ் பிரெய்லி அவருடைய இமேஜ் இருக்கும். LNB அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த பக்கம் 1809, லெஃப்ட் சைடு வந்து 2009 எழுதியிருப்பாங்க. LBRL அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் தான் அவருடைய பேர், அதாவது லூயிஸ் பிரெய்லின்றத இந்த டாட் வந்திருப்பாருங்க. அவங்களோட பிரெய்லி எழுத்துக்கல்ல இதில் வந்து அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 3 மில்லி வந்து அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த காயினை ஹைதராபாத், கொல்கட்டா அண்ட் பாம்பே 3 மில்லி அச்சிட்டு வெளியிட்டாங்க. இதில் வந்து யூஎன்சி செட்டு வந்து அப்போ விற்கும்போது வந்து கிட்டத்தட்ட 130 ரூபாய்க்கு யூஎன்சி செட்டை வந்து விற்றாங்க. இப்போ அந்த யூஎன்சி செட் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 400 ரூபா வரைக்கும் போகுது. 2012 செகண்ட் இஷ்யூ வெளியிட்டாங்க ஹைதராபாத் காயினில். அது செகண்ட் இஷ்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ அதனுடைய வாங்கும்போது 250 ரூபாயும், 2012 இப்போ அதனுடைய ரேட் வந்து 2000 ரூபா வரைக்கும் போகுது. இந்த மாதிரி நார்மல் காயின் உங்களுக்கு வேணும், யூஎன்சி செட் வேணும், நாம் இந்த மாதிரி தான் காயின் கனெக்ட் பண்ணணும்னா இது வந்து 30 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இந்த காயினை வந்து நீங்கள் எப்படின்னா ஒரு செட்டை கலெக்ட் பண்ணி வைக்கிறோம், அதாவது ஹைதராபாத் பாம்பே கல்கட்டான மூணையும் சேர்த்து ஒரு செட்டை கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும். ஹைதராபாத் வந்து ஸ்கேர்ஸில் வர்றதால அந்த வந்து ஜெம் யூஎன்சி கண்டிஷனில் அது கிடைக்கும்போது அந்த மாதிரி காயின்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப உங்களுக்கு வேல்யூபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.